ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங். ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற டாபிக். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான டாபிக். ஸோ இதில் உள்ள ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா போதும், இதில் உள்ள க்வெஷ்சன்ஸை ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் உள்ள ஃபார்முலாஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஸோ பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட். இதில் வந்து பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஏங்கிறது வந்து அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒன்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் உள்ள க்வெஷ்சன்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அதே பிரின்சிபல் வந்து மற்ற அமௌண்ட்டு கொடுத்து பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஹண்ட்ரட் இன்ட்டு அமௌண்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் இன்ட்டு என். ஸோ ஆருங்கிறது நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்னங்கிறது அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து என்னென்னா ஏஆர்என் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர்என். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நாலு ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா கண்டிப்பாக இதில் உள்ள க்வெஷ்சன்ஸை நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் சம் ரேர் கேசஸ் இருக்குது, அதுலேயும் சம் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் நான் எவ்ரி ஸ்டெப்பை வந்து ரொம்ப எலாபரேட்டாக வந்து போட முடியாது. ஸோ ஓரளவுக்கு நான் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் வாட் டைம் 1200 வில் பிகம் 1450 வென் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 20. ஸோ இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் இந்த பிரின்சிபல் வந்து 1450 ஆகுது. ஸோ ஏ வந்து 1450. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கொடுத்துருக்காங்க 20%. ஸோ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா வென் ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் திஸ், ஸோ வாட் டைம். ஸோ டைம்னா என்ன அர்த்தம், நமக்கு கண்டிப்பாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ என் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து நம்ம பிரின்சிபல் அதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ, அதாவது அமௌண்ட் வந்து என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் கொடுத்துருக்க டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது என்னென்னா 250. 1450 மைனஸ் 1200 வந்து 250. ஓகே, ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஸோ எஸ்ஐ பி என் எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என் வந்து என்னன்னு சொல்லி இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 25/24 அப்படிங்கிறது என்னென்னா 1 × 1/24 இயர்ஸ். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் அகெயின் ரீகலெக்ட் பண்ணுறேன், அதாவது அமௌண்ட்டோட ஃபார்முலா வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாவில் தான் நமக்கு வந்து என் இருக்குது. ஸோ அதனால் இந்த எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐயில் வந்து நம்ம என் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பாருங்கள். எஸ் சம் மட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 4% பர் ஆனம் அமௌண்ட்ஸ் டு 3120 இன் 5 இயர்ஸ், ஃபைன் த சம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 4%, ஸோ ஆர் வந்து 4% கொடுத்துருக்காங்க, என் வந்து 5 இயர்ஸ், ஏ வந்து 3120 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சம் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது என்னென்னா பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம், என் வந்து 5 இயர்ஸ், ஆர் வந்து 4%, ஏ வந்து 3120. ஸோ நமக்கு தெரியும் இது ஒரு டைரக்ட் ஃபார்முலா ஒன்று இருக்குது, இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் போட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிஎஸ் ஈக்குவல் டு 100 × A/100+RN. ஸோ இதில் எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டைரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பி என்ன அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட், அதாவது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், பி ஈக்குவல் டு 100 × A/100+RN. ஸோ இது இல்லாமல் அடுத்த மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதுலேருந்து கண்டுபிடிப்போம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்ஆர் பை 100, நமக்கு பி தெரியாது. ஸோ பி அப்படியே வச்சுட்டு மற்ற டேட்டாஸ் போட்டு நம்ம எஸ்ஐ வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது அமௌண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் பி ப்ளஸ் எஸ்ஐ. ஸோ பி என்ன தெரியாது, ஸோ பி ப்ளஸ் இந்த பி எஸ்ஐயோட அமௌண்ட் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த எஸ்ஐயோட வேல்யூ இங்கே போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த அமௌண்ட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம், அதாவது 6P/5 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ க்வெஷ்சன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து 3120 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6P/5 அப்படிங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட். ஸோ இந்த பியோட வேல்யூ, ஸோ இதிலருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது வந்து இன்னொரு மெத்தட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு மெத்தட், டைரெக்டாக ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம், அது ஒரு மெத்தட். அது இல்லாமல் அப்படி போடலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு அதுலேருந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சு அதுலேருந்து பி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். எ சம் ஆஃப்
2668 amounts to 4669 in 5 years at rate of simple interest. Find the rate percent. So, years n கொடுத்திருக்காங்க, p கொடுத்துட்டாங்க, a கொடுத்துட்டாங்க. So, நமக்கு தெரியும் r மட்டும் கேக்குறாங்க. So, நமக்கு தெரியும் simple interestங்கிறது என்னன்னா a minus p. Okay. அதாவது அமௌண்ட்ல வந்து பிரின்சிபலை வந்து சப்ராக்ட் பண்றது வர்றது தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2001 நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வர பிஎன்ஆர் பை 100ல அதை சப்ஸ்டியூட் பண்ணி இல்ல இருந்து டைரக்டா நம்ம ஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு டைரக்ட் சப்ஸ்டியூஷனான ப்ராப்ளம் தான். ஓகே, இன்னொருத்த பார்க்கலாம். அதாவது என்னன்னா அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை மாற்றி போட்டு நம்ம இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாக்குள்ளே உள்ள டீட்டெயில்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அதிலிருந்து ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது என்னால் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியல, பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் ஃபார் 4000 அட் ரேட் ஆஃப் 5% அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் 4 இயர். அதாவது என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் பிஎன்ஆர் பை 100. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த அமௌண்ட்டுங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட்டுக்கு பிரின்சிபல், ஸோ இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அமௌண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து 800. ஓகே, அடுத்து வந்து இது ஒரு ரேர் கேஸ். அதாவது இஃப் அ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் என் டைம்ஸ் இன் என் இயர் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தென் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன் பை. அதாவது ஒரு சம் ஆஃப் மணி வந்து இருக்குது, அது வந்து என் இயர்ஸில், இப்போ சப்போஸ் ஒரு 2 இயர்ஸ்னா 2 இயர்ஸில் அது 2 டைம்ஸ் ஆகுது, அந்த மாதிரி ஆகும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு 100 ரூபா இருக்குன்னா அது 2 வருஷத்தில் வந்து இன்னும் 2 மடங்கு ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது இதுக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா, ஸோ இது ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 × n-1 டிவைடட் பை கேபிட்டல் என். ஸோ கேபிட்டல் என்னங்கிறது எவ்வளோ இயர்ஸ்ங்கிறது, இந்த ஸ்மால் என்னங்கிறது எவ்வளோ டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 times in 20 years அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு சம் ஆஃப் மணி வந்து இருக்குது, அது வந்து 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆகிடுது. ஓகே, ஸோ அந்த மணி வந்து 20 இயர்ஸில் 4 டைம்ஸ் ஆகிடுது ஒரு பர்டிகுலர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அப்போ எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என் வந்து 20 கொடுத்துருக்காங்க, ஸ்மால் என் அதாவது 4 டைம்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் என். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு நமக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா தெரியும், 100 × n-1 டிவைடட் பை கேபிட்டல் என். ஸோ இந்த ஸ்மால் என்னுங்கிறது எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறது, கேபிட்டல் என்னுங்கிறது எவ்வளோ இயர்ஸ். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆர் கிடச்சிரும். ஓகே, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இது சேம் டைப் தான். இன் வாட் டைம் டஸ் எ சம் ஆஃப் மணி பிகம் 4-fold அட் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 10% பெர் ஆனம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 4 டைம்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேபிட்டல் என் வந்து இங்கே 4, ஆர் வந்து 10%. ஸோ இது ஃபார்முலா வந்து என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 × n-1 டிவைடட் பை கேபிட்டல் என். ஸோ இதில் எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எப்படி ஃபார்முலா வருது, இந்த ப்ராப்ளமில் வந்து என் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எப்படி, ஸோ இது வந்து கரெக்டாக எப்படி மாற்றி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறது ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, இது அடுத்த ஸ்பெஷல் கேஸ். இது வந்து என்னென்னா இஃப் அ சம் ஆஃப் மணி அட் அ சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் என் டைம்ஸ் இன் என் 1 இயர் அண்ட் எம் டைம்ஸ் இன் என் 2 இயர், தென் ஃபார்முலா ஃபார் என் 2 வில் பி கிவன் பை. அதாவது ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் மொதல் வருஷத்தில் ஒரு மதிப்பாகவும் 2வது வருஷத்தில் ஒரு மதிப்பாகவும் மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2வது வருஷத்தோட இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா m-1 டிவைடட் பை n-1 டிவைடட் பை கேபிட்டல் n1. ஸோ கேபிட்டல் n1ங்கிறது வந்து 1st இயர், இந்த n2ங்கிறது 2nd இயர். ஸோ m-ங்கிறது என்னென்னா அந்த அந்த எவ்வளோ டைம்ஸ் வந்து அந்த மணி மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 2nd இயரோடது, இது 1st இயரோடது. ஸோ n2 ஈக்குவல் டு m-1 டிவைடட் பை n-1 டிவைடட் பை n1. ஓகே, இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் அ சம் ஆஃப் மணி அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ் 4 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் இன் 15 இயர்ஸ், இட் வில் பிகம் 3 டைம்ஸ் இன். அதாவது ஒரு சம் ஆஃப் மணி வந்து ஒரு பர்டிகுலர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 15 இயர்ஸில் வந்து 4 டைம்ஸ் ஆகுது.
அதே வந்து 3 times எப்போ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் N1 கொடுத்துருக்காங்க, M கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N2 இஸ் ஈக்குவல் டு M-1 / N-1 இன்டு கேபிட்டல் N1. ஓகே, ஸோ இந்த எல்லா வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு வந்து அந்த செகண்ட் இயர் எவ்வளோ, அதாவது எப்போ வந்து 3 times ஆகுங்கிறது கிடைச்சிரும். ஸோ இது இதுதான். ஸோ M-னா என்ன, N-னா என்ன, அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை எதுக்கும் ரீகேப் சொல்கிறேன். அதாவது ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு ஒரு வருஷத்தில் வந்து 4 times ஆகிற மணி வந்து ஒரு 15 இயர்ஸில் 4 times ஆகிற மணி வந்து 3 times எப்போ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி இதை போடுறது வந்து பெரிய ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்க. எ சர்டைன் சம் பிகம்ஸ் 3-fold அட் 4% ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அட் வாட் ரேட் இட் வில் பிகம் 6-fold. ஸோ போன க்வெஸ்டின் மாதிரியே தான், அதாவது 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3-fold ஆகுது, 3-fold 3 times வச்சுக்கோங்க, எந்த ரேட்ல வந்து 6 times ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ R2 இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு தெரியும் M-1 / N-1 இன்ட்டு R1. ஸோ இந்த சம்ல வந்து N கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே N2 N1 இருந்துச்சு, ஆனால் இந்த சம்மில் ஆர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே R2 R1. ஸோ M-1 / N-1 இன்ட்டு R1. ஸோ டைரெக்டாக எல்லா வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R2 கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து N கேட்கலாம், இல்லாட்டி இந்த சம் மாதிரி N கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக இதோட டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணி இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம். அமித் டேக் சம் லோன் ஃப்ரம் ஆகாஷ் ஃபார் 2 years அட் அ ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம் அண்ட் ஆஃப்டர் 2 years ஹீ கேவ் பேக் 6,600 டு ஆகாஷ் அண்ட் கம்ப்ளீட்டட் த பேமெண்ட் ஆஃப் இஸ் லோன், ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் பேடுவே அமித். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் தான் ரொம்ப பெருசாக இருக்குது, பட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது அமித் வந்து சம் லோன் எடுக்கிறான் ஆகாஷ் கிட்ட இருந்து 2 வருஷத்துக்கு, அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%, அண்ட் ஆஃப்டர் 2 years, ஸோ 2 வருஷம் கழிச்சு அவன் திருப்பி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 6,600 டு ஆகாஷ் அண்ட் கம்ப்ளீட் த பேமெண்ட். ஸோ லோனே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் எடுத்தான்னு தெரியலை, பட் 2 வருஷத்துக்கு இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்திருக்கான், ஆனால் திரும்ப கொடுக்கும்போது 6,600 கொடுத்துருக்கான் அண்ட் கம்ப்ளீட்டட் த பேமெண்ட் ஆஃப் இஸ் லோன். ஸோ ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட், ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு தெரியும் டி, அதாவது என் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து 5%, ஏ வந்து 6,600. ஸோ இந்த அமௌண்ட் ரீபே பண்ண அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து நம்ம முன்னாடியே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ARN/100+RN, அதாவது அமௌண்ட் ரேட்டு இயர்ஸ், இது மட்டும் கொடுத்துருந்தா எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஸோ இதில் வந்து எல்லா வேல்யூவும் இட்ஸ் நோன். ஸோ டைரெக்டாக இங்கே வந்து என் இது, சாரி, என் ஈக்குவல் டு 2 இயர்ஸ். ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரியும், டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸி மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து க்வெஸ்சன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கே தவிர, இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டா இது ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான டாபிக், இதில் உள்ள ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா இதில் வந்து நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ப்ராப்ளம் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டா போதும், கண்டிப்பாக இது வந்து எப்பவுமே வந்து நம்ம மனசில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக், அதாவது Part 2 வந்து நான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி போடுறேன். ஸோ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.